என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பேபி அழுதுச்சு. எந்த இருக்கு அந்த பேபி? மாறனுக்கு தொட்டு இல்ல, ஒரு பேபி பத்துக்கு. நான் உங்களுக்கு பேபியை பண்ணிட்டு காட்டுறேன். படு 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 படுத்து கடை இங்க போ. பேபி திடீர்னு எந்திரிச்சு ஊஞ்சல் ஆடுது பாரு. சரி பேபி வா வா பேபி. ஹிந்தி 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 பேபி. ஆஹா பேபி 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 எடுத்து வச்சுட்டு காணிக்கேன். பேபி எடுத்தாச்சு. நீ இதுவும் சத்தம் போடாத. மாடா எப்படி விளையாடுவானு உங்களுக்கு காணிக்க. அடுத்தது மாடா விளையாடி முடிச்சோம்னா மாடா சாப்பாடு. மாடா இப்போ வளர்ந்தாச்சுன்னா ஸ்நாக்ஸ் கொடுப்போம். தள்ளு மாடா தள்ளி போப்பு. ஆமாம் கஹி மாடா இருக்கியாச்சு. ஆ ஐயோ சாரி டிகிலி டிகிலி ஆகுதுடா. இங்க பாருங்க அனுஷா என்ன பண்ணி வச்சிருக்கா. மகாவேணு ரொம்ப கட் பண்ணாத. இது ரொம்ப நெட்டையா இருக்கு. எப்படி ரொம்ப கட்டையா கட் பண்ணிராதடி. கட் பண்ண மாட்டேன். நீ உனக்கு கட் பண்ண தெரியுமா? நீ என்னமோ பெரிய இவா கணக்க கட் பண்ணி விட்டுக. உனக்கு ட்ரையல் பாக்குறதுக்கு என் பிள்ளைக்கு தலையாடி கிடைச்சு. மகாவே என்ன நம்பி தருது. ஆட்டா பாவிகளா டக்குன்னு எந்திரிச்சு பாக்கே மகா வந்து நிக்கா. இப்படி எவ்வளவு ஷார்ட் ஆகி இவ்வளவு ஷார்ட் ஆகிருமா சொன்ன மகா மகா ஃபேஸ பாருங்க எப்படி மாறிட்டுன்னு. அனுசா என் பிள்ளைய கூறு கெடுத்து வச்சிருக்கா. சந்தோஷமா உனக்கு. அனுஷா என்கிட்ட இப்ப ஒரு பெட்டு கட்டு. அவ வந்து மகா மாதிரி பேங்க்ஸ் வெட்ட போறாளாம். நான் அவளுக்கு வந்து மேக் ஃபவுண்டேஷன் வாங்கி கொடுக்கணுமா. நான் சரி வெட்டு வெட்டு என்ன வேணாலும் வாங்கிய. மகாக்கு வெட்டது மாதிரி வெட்டிருடி. நீ வெட்டிருடி பார்த்துருவோம். வெட்டு 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 வெட்டு. நான் சத் வெட்டிருடி வெட்டிரு. இந்த அளவுல கூட சேர்த்து
அந்த அளவு வெட்டு 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 வெட்டுடி வெட்டு பாத்துரும் அனுஷாக தைரியத்தை பாத்துரும் அண்டி பாத்துரும் வெட்டுடி வெட்டு பாத்துருவோம் வெட்டுறியா இல்லையான்னு பணிவா குடுக்கவங்க யா முடிய இது மாதிரி இது மாதிரி ஆகும் என் பிள்ளைய கூறுக்கு எடுத்து வச்சுட்டு மகா குடு மகா குடு நமக்கு பழி வாங்க ஒரே இது ஏ குடுடி குடு குடு அதான் சாக்கு சொல்லுவா குடு எப்படியும் வெட்ட மாட்டேன் நம்ம வெட்டிடுவோம் மகா எப்படியும் சீனை தான் போடுங்க வெட்டவா போறேன் யாருக்கு இப்படி சீனை போடுங்க வாங்கி தருவியா சொல்லு ஆமா வெட்டுவேன் லீ க்ரூசே 25,000 வரும் வாங்கி தரணும் அம்மாக்கு பயம் வந்துட்டு அடுத்த வாரம் வெட்டியே சரியா மாறவனே மறந்துட்டான் உன்னை பார்த்தா முகம் தெரியல மக மாற ஒண்ணு மறந்துட்டோம் முகத்தை ஏதோ ஐடியா வச்சிருக்கு தூக்கி ஸ்லைடு வச்சு ஐயோ கரண்ட் போயிட்டு சூப்பர் ஈஸி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்யா ஷோரூமுக்கு வந்திருக்கோம் ஸோ அம்மாவோட பர்த்டே ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து அப்போ வெளியூரில் இருந்ததுனால கிஃப்ட் எதுவுமே வாங்கல அதனால் அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலான்னு வந்திருக்கேன் ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் குக்கர் வந்து அம்மா கேட்டுகிட்டே இருந்தான் அந்த பேன் மாடலில் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் குக்கர் மாதிரி கேட்டுகிட்டே இருந்தான் ஸோ அதை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு நான் வந்து இந்த டேப் வச்ச ஃப்ரிட்ஜு காமிச்சேன் தெரியுமா இந்த வாட்டியும் நிறைய மாடல்ஸ் இருக்குது சிங்கிள் டோர் ஆ உன் ஃப்ரெண்டா சரி சரி அப்போ இவங்கள்ட்ட கேட்போம் நம்ம என்ன பட்ஜெட் எந்த பட்ஜெட்டில் ஆமாம் என்ன நிறைய இருக்குல்ல எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது எல்ஜி 25 to 30 சரி நம்ம சும்மா அப்படி பார்ப்போம் நீ அவளை வந்து இங்கே பார்க்க சொல்லு அவ்வளோதானே இல்லை நிறைய மாடல்ஸ் இருக்கும் என்ன சிங்கிள் டோர் இந்த மாதிரி டபுள் டோர்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நிறைய கலர் கலராக இருக்குது எனக்கான கண்லேயே இருக்குது அந்த டேப் வச்ச ஃப்ரிட்ஜும் அந்த டேப் இன்ஸ்டால் ஆகிருக்குல்ல ஃப்ரிட்ஜ் அது இந்த வாஷிங் மிஷின் பற்றி ஓல்டு மாடல் பழைய மாடல் இங்கே இதில் துவைச்சிட்டு ட்ரை பண்ணுவோம் நல்லா தனியாக எடுத்து போட்டு நம்மக்கிட்ட மொதல் இருந்த மாடல் ஆமாம் இருந்துச்சு இப்போ எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இல்லாட்டி இந்த இடத்துல துவைச்சிட்டு அதை எடுத்துட்டு இதில் போட்டு ட்ரை பண்ணணும் இப்படி தான்மா மிஞ்சி கையில் துவைச்சிட்டு இருந்தீங்கம்மா நீங்கள் கையில் துவைச்சிட்டு இருந்தீங்க ஆமா ஆனா பாக்க நல்லா இருக்கு ஸ்கின்
அந்த சைடு ஸ்பின் நமக்கா இல்லையோ இதுதான் ஸ்பின்னா ஸ்பின்னிங் ட்ரைபாட் எப்படி இருக்கு சின்ன ட்ரைபாட் எடுத்துட்டோம் ட்ரைபாட் எடுத்துட்டோம் சாம காமெடி இது 36 தான் இதா இப்போ நம்ம பார்க்க போறது எல்ஜி ஃபாஸ்ட் ஃப்ரீ ரெஃப்ரிஜரேட்டர் இது வந்து எல்ஜி ஃபாஸ்ட் ஃப்ரீலயே உங்களுக்கு கன்வெர்ட்டபிள் மாடல் சரி கன்வெர்ட்டபிள்னா இப்போ வந்து மற்ற எல்லா ஃப்ரிட்ஜுமே நார்மல் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீசர் ஒன்லி ஃப்ரீசராக மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும் இது வந்து அப்படியும் கிடையாது நம்ம இப்போ ஃப்ரீசரோட யூசேஜ் நமக்கு இல்லை அப்படின்னா இதையுமே ஃப்ரிட்ஜ் ஆட்டு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது என்னோட இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து GLS 322 SPZY அப்படிங்கிற மாடல் நம்பர் இதோட லிட்டர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 308 லிட்டர் கெப்பாசிட்டி சரி கிளாஸ் வால்யூம் ஸ்டோரேஜ் வால்யூம் வந்து 280 லிட்டர் கெப்பாசிட்டி சரி சரி சரிங்களா அப்புறம் வந்து இதில் வந்து எல்லோரும் மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஸ்மார்ட் டயக்னோசிஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஃபால்ட்னா அது நம்ம மொபைல்லே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா போதும் என்ன ஃபால்ட்னாலும் அந்த ஃபால்ட்டுக்கு இது இண்டிகேட் பண்ணோம் அதை நம்ம மொபைல்லே வாய்ஸ் டாக் மூலமாக ரெக்கார்ட் பண்ணி நம்மளே பார்த்துக்கலாம் அந்த ஆப்ஷனும் இதில் இருக்கும் அப்புறம் வந்து இது மெயினாக இதோட கம்ப்ரஸர் வந்து ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரஸர் இந்த கம்ப்ரஸருக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருப்பாங்க டோட்டல் ஃப்ரிட்ஜுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கம்ப்ரஸருக்கு 10 இயர்ஸ் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க 10 இயர்ஸ் வாரண்டி இது என்ன பண்ணனா ஸ்மார்ட் இன்வெர்டர் கம்ப்ரஸர்னா என்னென்னா மெயினாக இது யூஸ் பண்ணுறது பவர் சேவிங் தான் பவர் சேவிங்னா நம்ம நார்மல் கம்ப்ரஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் செலவு வந்து ஒரு யூனிட் மெஷர் பண்ண வரும்போல கரண்ட் செலவு இருக்குன்னா அதில் பாதி தான் இதாகும் இன்னொன்று இது வந்து ஹோம் இன்வெர்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் இன்வெர்டர் இருந்துச்சுன்னா இன்வெர்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதோட கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும் 2 CFL பல்ப்ஸ்களாக தான் கன்சப்ஷன் பண்ணும் சரிங்களா அப்புறம் வந்து சோலார் இருந்துச்சுன்னா சோலார்லையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்புறம் மெயினாக வந்து இந்த வெஜிடபிள் பாக்ஸில் வந்து உங்களுக்கு ஹியூமிடிட்டி கண்ட்ரோல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இது என்ன பண்ணோம்னா நம்ம நார்மலாக வந்து உள்ள ஃப்ரிட்ஜில் வந்து வெஜிடபிள் வச்சோம்னா அது ஒரு மாய்ஸ்டர் கிரியேட் ஆகும் அந்த வெஜிடபிள்ஸோட ஹீட்டு அந்த இதெல்லாம் வேப்பர் ஆகும்போது ஒரு மாய்ஸ்டர் கிரியேட் ஆகும் அது கிரியேட் ஆகாமல் மேலேயே லாக் பண்ணி வைக்கும் இதனால் நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்து 14 டேஸ் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நார்மலாக 7 டேஸ் இருக்கும் இது 14 நாள் ஃப்ரெஷ்னஸ் ஸோ இது இந்த பீஸே கொடுத்துருவீங்களா இல்லை நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அது ஒன்லி நம்ம வந்து வியூ பண்றதுக்கு மட்டும் தான் நமக்கு உங்களுக்கு டெலிவரி பண்றது ஃப்ரெஷ் பீஸ் கூடவே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பாக்ஸும் கொடுக்கும் அதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் மினிமம் ஃப்ரூட்ஸ் வச்சு டெலிவரி பண்ணும்போது அந்த ஃப்ரூட் பாக்ஸும் சேர்த்து நாங்க கொடுப்போம் சரி 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 ஓகே அம்மா கேட்டுட்டு இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும் ஒழுங்காக எடுக்கிறதுக்கு ஷேக்காகி ஷேக்காகி எடுக்காது பார்த்தீங்களா மிரட்டதை விட்டுங்க இப்படி தான் மிரட்டுவாங்க அனுஷா கையில் ஃப்ரெஷ்ஷாக குக்கர் வச்சு செல்ல கொடுத்தா எடுக்கணும் அந்த குக்கர் எப்படி நல்லா இருக்குமா ஆமாம் ஆமாம் இது உள்ளதான் இருக்கு உள்ள நமக்கு ஏதாவது வேக ரைஸ் நல்லா இருக்குல்ல கரெக்டான அளவாக இருக்கு ரைஸ் வந்து நம்ம குக் பண்ணனா ஸ்டார்ச் மட்டும் நல்லா இருக்கலாம் ஆ முடியும் ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா அதான் ப்ரெஷர் குக்கர் கிளிப் ஆன் மாடல் அது கிளீன் பண்ணலாம் வசதியா இருக்குமா பண்ணாலும் உங்களுக்கு வசதியா இருக்கு ஈஸியா நீங்க வந்து இப்படி லாக் எடுக்கிறது ஈஸியா தான் இருக்கும் சரி மற்ற குக்கர் மாதிரி இருக்காது உங்களுக்கு இது வாரண்டி 5 வருஷம் வாரண்டியோட வரும் சரி 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 லாக் பண்ணி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணாங்க அதில் விசில் வரும் வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு ரொம்ப கீழே எல்லாம் போகாது இதுலேயே சேவ் ஆகி நிற்கும் சரி அதே மாதிரி ஸ்ட்ரீம் இதில் இதாகி இதுன்னா கிளீன் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிளீன் பண்ண ஈஸி இது அல்ட்ராவில் வரும் இதில் என்னென்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது என்ன யூஸ்னா
நம்ம சாதம் வந்து வடிச்சு எடுக்கிற மாதிரி டைப்ல வரும். சரி சரி, அந்த டைப் மாதிரி வரும். சில பேருக்கு உள்ளாடி சாதம் இருந்துச்சுன்னா அது லைக் அதனால வடிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரி சரி, அந்த அந்த குக்கர் அது அல்ட்ரா கார்டுக்கு அடுத்த சைஸ் தான். அது வந்து இது 3 லிட்டர் கெபாசிட்டி வரும். அதனால உங்களுக்கு 5.5 லிட்டர் கெபாசிட்டியோட. சரி சரி சரி. ஸோ ஆக்சுவலி அம்மாட்ட வந்து 3 லிட்டர்ஸ் இருக்குது, அதனால் அவளுக்கு வந்து 5 லிட்டர்ஸ் வாங்குவேன். ஸோ இது 5.5. ஓகே, வந்துருக்கட்டும். ஸோ அம்மாவுக்கு வாங்கியாச்சு குக்கரு. போமா, என்ன வாங்கிடணும், என்ன வாங்கிடணும், நீங்கள் டயட்டா, ஐஸ்கிரீம் வாங்கிடணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு தரப்போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷா அவர்கள். ஸோ அனுஷா மேடம் சொல்லுங்க, என்ன ரெசிபி பண்ணிட்டுருக்கீங்க? எக் மேயோ சாண்ட்விச். எக் மேனே சாண்ட்விச், வாவ், செம்மையான ரெசிபி. ஸோ செம்மையாக இருக்க போகுது. கரெக்ட. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. வந்து ஆனியனையும் க்ரீன் சில்லியையும் கட் பண்ணி, குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஓகே, சால்ட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓ சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மேனேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது ஹோம்மேட் மேனேஸா இல்லைன்னா? இது வந்து ஹோம்மேட் மேனேஸ் தான், நான் முழுக்க முழுக்க செஞ்ச மேனேஸ். அப்போவே நான் நம்ப மாட்டேன், இது கண்டிப்பாக கடையில் உள்ளது தான் இருக்கும். ஓகே, நம்ம மேனேஸை வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு அது கூட ஆட் பண்ணுறாங்க. ஓகே, மேனேஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்கு அவிஞ்சிட்டே இருக்கே, நீங்கள் எப்போ அணைக்கலான் இருக்கீங்க? அவிஞ்சிருக்கும் அது, எக்கு அவிஞ்சிட்டா. ஓகே, ஸோ மேனேஸ் ஆட் பண்ணி, இவ்வளோ மேனேஸ் போதுமா? ஆமாம் போதும், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அதுதானே? கரெக்ட். ஓகே, வேணா இந்த மேனேஸ். இது எந்த காலத்தில் உள்ள மேனேஸ்? ரொம்ப மிக்ஸ் பண்ணீங்கன்னா வாட்டரி ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துருவீங்களா பிரெட்டை? ஓ வெரி நைஸ், வெரி நைஸ் டிப். ஆக்சுவலி இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிரெட்டை டோஸ்ட் பண்ணணும். ஓ ட்ரையாக தான் டோஸ்ட் பண்ணுறாங்க. ஆமாம், நாங்கள் டயட்டில் இருக்கோம். ஓ டயட்டில் இருக்கோம், ஆனால் மேனேஸ் மட்டும் எடுப்போம் நாங்கள். கரெக்ட். ஓகே, டோஸ்ட் ஆகட்டும். நம்ம அதுக்கடையில் நம்ம அவளோட முட்டையை வடி கட்டிடுங்க. அனுஷாவுக்கு தக்கன கரண்டி இருக்கு, இங்க இருந்து தரிசனம் கோப்ப வரைக்கும் நீண்டு இருக்குதா கரண்டி? ஐயோ, உங்க பிரெட் கரிஞ்சு போச்சு அனுஷா. இது கரியல, இதே இது நான் பண்ணேன்னா வந்து கிட்ட வந்து கரிஞ்சிட்டு கரிஞ்சிட்டுன்னு சொல்லுவீங்க, நீங்க பண்ணீங்கன்னா டோஸ்ட் ஆயிருக்குங்க. ஓகேங்க, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இது ஏதோ ஹோட்டல்ல நான் பண்றேன். எஸ் இந்த கரண்டி வந்து ஆக்சுவலி ஹோட்டல்ல உள்ளதுதான். இவ்வளவு டோஸ்ட் பண்ணா போதும், ரொம்ப பண்ணலாம், ரொம்ப. ஓகே ஓகே, இப்போ நம்ம 5 அவிச்ச முட்டை ஹாட் பாயில்டு எக்கு, அதை வந்து குட்டி குட்டி பைட் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பெப்பர் இருக்கா? ஆமாம், எனக்கு பாயில்டு எக் வித் சால்ட் அண்ட் பெப்பர் இஸ் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூடாக இருக்கு, எனக்கு ஸ்மாஷ் பண்ணால் தான் எனக்கு பிடிக்காது. பெப்பர் எங்கே வச்சுருக்காங்க அம்மா? பெப்பர் ஆக்சுவலாக பிடிக்கும், பவுடர் இல்லையா? இவ்வளவு உருட்டு உருட்டாட்டு நிறைய இருக்கு, ஆனால் ஒரு பெப்பர் பவுடர் இல்லையா நிஷா? ஓகே, இப்போ நாங்கள் வந்து எக் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. அனுஷா எங்கே, அனுஷா எங்கே போகிற? அனுஷா போய் மேயனேஸ் எடுக்க போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருக்காவா? கட்டி ஆயிடுச்சா? எஸ், நம்மளோட போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், ஏன்னா சூடில் மெல்ட் ஆயிடும். ஓகே ஓகே, தான் எக் சாலட் சாண்ட்விச் வந்து நம்ம கூலாகவும் சாப்பிடலாம். கரெக்ட் கரெக்ட், வெரி குட்.
பெப்பர் இருந்தா போடுங்களேன். பெப்பர் போடலாம். எனக்கு பெப்பர் பிடிக்கும். கண்டிப்பா போடலாம். நான் இந்த சாலட் லைட்டா டேஸ்ட் பண்ணி பாப்போம். நல்லா மிக்ஸ். எக் ரொம்ப மேஷ் பண்ணிடாதீங்க. பட்டர் எதுக்கு வச்சிருக்கேன்? கடைசி போடலாம். எதுல இதுலயா? இதுல இல்ல. பிரெட்ல. ஆ ஒரு கப். ஒரு வாய் தாடி. ஒரு வாய் தாங்க ப்ளீஸ். உப்பு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூகுடுதலா இருந்து இப்போ ஓகே. பிரெட் கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. உப்பு இல்ல உப்பு இல்ல போயிட்டு நானும் பயந்துட்டேன். உப்பு அவ்வளவு வச்சு ஓகே. ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் பிளாக் பெப்பர் தூசியை தட்டிக்கோங்க. தூசி இல்லை மிளகு மிளகு இவ்வளோ பெப்பர் வேண்டாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி பிடிக்குன்னு சொன்னா போட்டுருவோமா? எஸ் போடுங்க. ஆச்சி சாப்பிடலாமா? ஆச்சி அனுஷா குக்கிங் பண்ணிட்டு இருக்கா. ஆச்சி உனக்கு வேணுமா? எண்ணெய் இருக்கு மகாட்டு நீ என்ன நைட்டு இருக்கும். கோல்டன் மில்க் அதுதான் அதில் பனக்கற்கண்டு எல்லாமே இருக்கும். இது நடுசில் நம்ம வந்து செரி பீஸ் வேண்டாம் அனுஷா எனக்கு இதை எப்படி கட் பண்ணி தாங்க. நடுசில் ஒரு செரி பீஸ் வச்சு தருவோம். வேண்டாம் இதை ஜஸ்ட் ஹாஃப் டயக்னலாக கட் பண்ணி கொடுங்க. எனக்கு சாண்ட்விச்சை டயக்னலாக கட் பண்ணானா பிடிக்கும். அப்படியா? சில பேர்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் பிடிக்கும். உனக்கு? எனக்கும் தான் டயக்னல். எஸ் கத்திய நீங்க அடுத்த வாட்டி மாத்தலைன்னா நான் சூசைட் பண்ணிடுவேன் ப்ளீஸ். ஓகே அவ்வளோ ஷார்ப். மிராக்கிள் கத்தி அனுஷா எடுத்து வச்ச மிராக்கிள் கத்தி கொடுங்க. ஐ வில் டேஸ்ட் இட். லெட் மீ டேஸ்ட். எஸ் 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 யம்மி யம்மி செஃபே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணிட்டேன். இது செகண்ட் வீடியோ. இன்னைக்கு நான் ரெண்டு வ்ளாக் எடுத்தாச்சு.